மாண்புமிகு இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அன்றைக்கு முதலமைச்சரான எடப்பாடியிடம் கோரிக்கை வைத்தவுடன் அது அமைப்பதற்கு நிலம் தேவை என்று இன்றைக்கு அமைச்சர் ஏற்கனவே இரண்டு பேர் கோரிக்கை வைக்கும்போது இடம் தேவை என்று கோரிக்கை சொன்னார். அன்றைக்கு எரநெல்லி ஊராட்சியிலே அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது, அந்த இடத்திலே வேளாண் பட்டை கல்லூரியும் தோட்டக்கலை கல்லூரியும் அமைக்க முடியாது என்று சிக்கதோரண பட்டத்திலே 92 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதை வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. அதற்காக அதை சீர்திருத்தம் செய்வதற்காக 4,27,980 ரூபாயும் மேய்க்கால் கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. அதனை தொடர்ந்து அது அரசாணை எண் 186 அது கரெக்ட். அதனை தொடர்ந்து காலேஜ் தெரிவிழான்னு கேட்க நிலம் இருக்கு, காலேஜ் தெரிவிழான்னு கேட்கலாம், கல்லூரி கேட்கிறேன், இடமும் 92 ஏக்கர் நிலம் இருக்கு, அதுக்கு அரசாணையும் 186. அதே போல அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல அரசாணை 41 பட்டய கல்லூரி ஆரம்பிப்பதற்கு அரசாணையும் போடப்பட்டு விட்டது. 2 ஆண்டு காலமாகி அந்த கல்லூரி இன்னும் தொடங்கப்படவில்லை. ஆகவே தருமபுரி மாவட்டத்தில் அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ அண்ட் ஹார்டிகல்ச்சர் 2 கல்லூரிகளும் எப்பொழுது தொடங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் கூடுகின்ற இடம் அது வந்து தகுதி இல்லாத, அதாவது மேடு பள்ளங்கள் மலைகள், அதே மலைகள் அது பயிற்சி இடம் தேவை, இடம் வந்து இடம் மட்டும் போதாது, பயிர் செய்வதற்கு உரிய பக்குவம் நிலமாக இருக்கணும், மண்ணும் வேண்டும். ஆக அது வந்து விலை அது வந்து சரியாக ஒரு மேட்டு பகுதியாக வேறு பகுதியை தாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கணும், பிற்காலத்தில் நிதிநிலைக்கேற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறேன்.